லோக்கல் கிங் வேலுச்சாமியூடியூபிற்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் வருவது அனைத்தும் ஒரு வெப்சைட்டில் இருந்து எடுத்தவையாகும் சிம்மாசனத்தில் செருப்பை வைத்து ஆட்சி செய்த ராமனை விட சகல வழங்களையும் பெற்ற ராவணனின் முழு வரலாறு ராவணன் போல் ஒரு தமிழ் வீரன் ராமாயணத்தில் இல்லை கதைக்காக தமிழனை அப்படி காட்டியிருந்தாலும் அவனின் வீரம் போற்றுதலுக்குரியது மற்றும் மாற்றான் தோட்டத்து மல்லிகையை அவனின் கைப்படாது வைத்திருந்த கண்டியவான் உண்மையில் தமிழ் உலகம் தந்த மாபெரும் வீரன் அவன் வரலாற்றின் திரிபுகளால் கொடுங்கோலன் ஆக்கப்பட்டான் ஆனால் என்னைப் பொறுத்தவரைக்கும் சிறந்த சிவபக்தன் ராமனை விட மேலானவன் ராவணன் இலங்கையை ஆட்சி செய்த அரசனாகவும் பக்தனாகவும் ராமனுக்கு நேர் எதிராகவும் இராமாயணத்தில் சித்தரிக்கப்பட்ட தீயகதாபாத்திரம் ஆவார் பல ஓவியங்களில் ராவணன் பத்து தலைகளை உடையவனாக சித்தரிக்கப்படுகின்றார் ராவணனுடைய ஆட்சியின் போது இலங்கை வளமாக காணப்பட்டதாகவும் ராவணன் விமானம் ஒன்றை வைத்திருந்ததாக ராமாயணம் கூறுகின்றது வாரிய வானோடும் களம் இறங்குமிடம் போன்ற ஊர்பெயர்களும் இலங்கையில் உண்டு என்பது இங்கு குறிக்கத்தக்கது ராவணன் பிராமணராகவும் சிவபக்தி மிகுந்தவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றார் அதேவேளை அவன் ஒரு அசுரனாகவும் அசுரர்களின் அரசனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான் இராவணன் பற்றிய நோக்குகள் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் வேறுபட்டு காணப்படுகின்றன இராமாயணத்தில் இராவணன் ராமரின் மனைவியான சீதையை கடத்தி சென்றதாகவும் இலங்கையில் சிறை வைத்துத் திருமணம் செய்ய எத்தனித்ததாகவும் இவன் பல பெண்களை பலாக்கரமாகத் தன் மனைவிகளாக அடைந்ததாகவும் சித்தரித்தனர் மண்டோதரி வேதவதி ரம்பா ஆகியோர் இவர் மனைவியர்கள் ராமன் ஆண்டாலென்ன இராவணன் என்ன நாட்டு நிலைமை பற்றி எவ்வித அக்கறையும் இல்லாமல் இருப்பவர்களை பார்த்து இப்படிச் சொல்வது வழக்கம் அதாவது ராமன் ஆண்டால் நாடு நன்றாக இருக்கும் என்றும் இராவணன் ஆண்டால் நாடு மோசமாக இருக்கும் என்றும் கர்ண பரம்பரையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் ராமன் ஆட்சி என்று சொல்லப்படுவது சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்த செருப்பின் ஆட்சிதான் அந்த ஆட்சியின் போது இராமனும் சீதையுமே காட்டில் திரிய வேண்டியிருந்தது என்றால் அந்த நாட்டு மக்கள் எங்கெங்கே திரிந்திருப்பார்களோ வனவாசம் முடிந்து நாடு திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிறகாவது ராமனால் சிறப்பாக ஆட்சி செய்ய முடிந்ததா இல்லை யாரோ எதையோ சொன்னார்கள் என்று மனைவி சீதையை தீக்குளிக்கச் செய்த பெண்ணடிமைத்தனம்தான் அந்த ஆட்சியில் நிலவியது அதன் பிறகும் அவளைக் காட்டுக்கு அனுப்பிவிட்டான் மகாராசன் ராமன் இப்படியெல்லாம் சீதை என்ற பெண் தன்னந்தனியாகத் தெரிய வேண்டியிருந்ததை மரத்தில் வைத்துத்தான் நமது தேசத் தந்தை மகாத்மா காந்தியும் நடு இரவில் ஒரு பெண் உடல் நிறைய நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக நடக்கும் சூழ்நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டால் அதுவே ராமராஜ்யம் என்றார் போலும் இராவணன் ஆட்சி எப்படி நடந்தது அவன் ஆண்ட இலங்கையின் அழகையும் அங்கிருந்த மக்களின் செழிப்பான நிலையும் கலைகள் ஓங்கியிருந்த சூழலையும் கம்பன் வர்ணித்திருக்கும் விதத்திலிருந்தே தெரிந்து கொள்ள முடியும் நல்லது நடப்பதைப் பொறுத்து கொள்ள முடியாத வயிற்றீச்சல்காரர்கள் அதைக் கெடுக்க நினைப்பது போல ஓங்கியிருந்த மாளிகைகளைக் கொண்ட இலங்கை ராம பக்தனான அனுமன் தன் வாலில் பற்றியே தீக்கொண்டு அழித்ததையும் இராமாயணம் வண்ணிக்கிறது எப்படி பார்த்தாலும் ராமனின் அயோத்தியை விட ஆயிரம் மடங்கு உயர்வானதாகவே இருந்திருக்கிறது இராவணன் ஆண்ட இலங்கை அப்புறம் என் நல்ல ஆட்சியை ராமன் ஆட்சி என்றும் மோசமான ஆட்சியை இராவணன் ஆட்சி என்றும் சொல்கிறோம் இந்த கேள்விக்கான விடையைத்தான் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு உறக்கச் சொல்லின திராவிட இயக்கங்கள் ஆரிய ஆதிக்கத்தின் விளைவால் தமிழ் மகாகவியான கம்பன் ஆரியத்தின் தாசானுதாசனாகி வால்மீகியையும் மிஞ்சிடும் வகையில் கற்பனைப் பாத்திரங்களான இராமனித் தெய்வம் என்றும் தமிழ் மன்னனான இராவணனை அரக்கன் என்றும் சித்தரித்து ராமாயணத்தை படைத்தான் கவிச்சுவையிலும் பக்தி சொட்டும் தமிழிலும் கம்பன் பின்னி எடுத்திருந்த காரணத்தால் ராமனே நமக்கும் தெய்வமானான் தமிழ் மன்னனான இராவணன் அரக்கன் ஆனான் டோட் இந்த ஆரிய பண்பாட்டு படையெடுப்பை விரட்ட வேண்டும் காப்பியங்கள் வழியாக தமிழ் மக்களின் மனங்களில் வரையப்பட்டுள்ள இழிவான சித்திரம் அழைக்கப்பட வேண்டும் என்பதை திராவிட இயக்கங்கள் போர்க்குரலோடு வலியுறுத்தின கம்பராமாயணம் தமிழர்களை இழிவுபடுத்தும் காப்பியமே என்பதை நாவலர் சோமசுந்தர பாரதியாருடனும் அறிஞர் ரா பி சேதிப்பிள்ளை அவர்களுடனும் மேடையில் வாதிட்டு வென்று காட்டினார் பேரறிஞர் அண்ணா அடுத்தவன் எழுதியதைக் குற்றம் சொல்லத்தான் தெரியுமா தமிழனின் பெருமையை உணர்த்தும் விதத்தில் உங்களால் ஒரு காப்பியத்தை படைக்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பியவர்களும் அப்போது உண்டு அத்தகையவர்களின் வாயை அடைக்கும் விதத்தில் புலவர் குழந்தை அவர்களால் படைக்கப்பட்டதுதான் இராவண காவியம் வால்மீகி கம்பர் துளசிதாசர் இன்னும் பலர் எழுதிய இராமாயணங்களில் உள்ள செய்திகளையே அடிப்படையாகக் கொண்டு இராவணன் மீது சுமத்தப்பட்ட பழியைத் துடைக்கும் மாற்றுக் காப்பியத்தை படைத்தார் புலவர் குழந்தை அவரது படைப்பு கற்பனை பாத்திரமான இராவணனின் பழியை மட்டும் துடைக்கவில்லை நெடிய பாரம்பரியம் கொண்ட தமிழ்ச் சமுதாயத்தின் பண்பாட்டுப் பெருமைகளையும் மீட்டெடுத்தது இலக்கியத்தின் இலக்கு எதுவாக இருக்க வேண்டுமோ அதனை உணர்ந்து செய்யப்பட்டதே இராவண காவியம் எனும் பெருங்காப்பியம் குடும்பம் ராவணனது தந்தை வைத்தவ மகரிஷி ஆவார் வீடணன் கும்பகர்ணன் சூர்படகை ஆகியோர் உடன் பிறப்புகளாவர் வேத வித்தகன் இராவணன் சாம வேதத்தில் நிபுணத்துவம் பெற்றவன் இதனை இராமாயணமே எடுத்தியம்புகிறது இவன் தனது கை நரம்புகளால் சாமகானம் பாடி சிவனை மகிழ்வித்ததாகவும் இராமாயணம் கூறுகின்றது கைலாயத்தை தூக்கும் இராவணன் இராவணன் பத்து தலை கொண்ட இலங்கை அரசன் ராமனுக்கு எதிரியான இவன் மிகச் சிறந்த சிவபக்தன் புராணங்களில் ராட்சசனாக சித்தரிக்கப்படுபவன் டோல் கைலாயத்தை தன் நாட்டில் வைக்க விரும்பிய இராவணன் வடக்கே சென்று எந்தவித கடினமும் இல்லாமல் இமயத்தை தூக்கி தன் நாடு நோக்கி நடந்தான் மலையில் திடீரென ஏற்பட்ட ஆட்டத்தை உணர்ந்த பார்வதி தேவி பாதுகாப்பு வேண்டி சிவனிடம் ஓட நடந்ததை அறிந்த சிவன் ராவணனுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பி தன் இடது கட்டை விரலால் மலையை சற்று அழுத்து தப்பிக்க வழியின்றி கீழே மாட்டிக்கொண்டான் ராவணன் ஆனால் சிவபக்தர்களுக்கு தெரியும் சிவனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று தன் தொடை நரம்பினால் வீணை போன்ற ஏற்பாடு செய்து சாம வேத பாடல்களைப் பாட மனம் இறங்கினார் சிவபெருமான் ராவணனை செல்ல அனுமதித்தார் மற்ற தெய்வங்களுக்கு சொல்லப்படாத சிறப்பு இதுவே சிவபெருமானுக்கும் அவர்தம் அடியார்களுக்கும் மிகச்சிறந்த உறவு உண்டு ஒருத்தரையொருத்தர் மதிக்கும் பண்பு வந்துவிட்டார் ஏது இங்கே பிரச்சினைகள் ராவணன் நீர்வீழ்ச்சி இலங்கையின் ஓவா மாகாணத்தில் திரிந்தி ஆற்றில் அமைந்துள்ள ஒரு நீர்வீழ்ச்சியாகும் இது எல்லை வெள்ளவாயா பெருந்தறிவிற்கு அருகே அமைந்துள்ளது பாதையில் இருந்தபடியே இதனை பார்வையிட முடியும் இதன் நீர் ஊற்று விவதன்னை மேட்டு நிலக்காடாகும் நீர்வீழ்ச்சி மூன்று படிநிலைகளில் பாய்கிறது முக்கிய பாய்ச்சல் ஒன்பது மீட்டர் முப்பது அடி மட்டுமேயாகும் நீர்வீழ்ச்சி சுண்ணாம்புக்கல் பறையில் அமைந்துள்ளது எனவே பாறை அரிப்பு துரிதமாக நடைபெறுகின்றது